டிஜிகுப்பி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஈஸ்வர் வந்து ஃபஸ்ட்டு நரேட் பண்ண போது, நான் ஆக்சுவலாக மகாநட்டிக்கு அப்புறம் தமிழில் இந்த மாதிரி ஒரு நல்ல உமன்ஸ் ட்ரிக் ஃபிலிம்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் எக்ஸாக்டாக ஈஸ்வர் இதை நரேட் பண்ணார். அண்ட் ஈஸ்வர் இஸ் அ வெரி வெரி குட் நரேட்டர். அண்ட் அவரோட நரேஷன் ஒரு 4-4.5 மணி நேரம் போச்சு, பட் எனக்கு டைம் போனதே தெரில. ஐ திங்க் அவரோட நரேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுனாலையும், அண்ட் ஐ திங்க் த கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனாலையும், ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை அப்போவே இருந்தது கதை கேட்டு முடித்த உடனே. அண்ட் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மகாநட்டிக்கு அப்புறம் நான் இப்படி தமிழில் ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இதுதான் அது கரெக்டான ஒரு படம்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் படத்தில் மெயினாக தாய்மையை பற்றி பேசுகிறோம், மதர்ஹுட்டை பற்றி. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அப்புறம் படத்தில் ப்ரெக்னெண்ட்டாக நடிக்கிறேன், ப்ரெக்னெண்ட்டாக நடித்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா, ஒரு ஃபஸ்ட் டைம் தமிழில் ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆப்வியஸ்லி மகாநாட்டி மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது, உமன் சென்ட்ரிக் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணி பண்ணணும். அண்ட் ஆக்சுவலாக அந்த படம் பண்ணதுக்கப்புறம், அதனோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகளும் கிடச்சிது. ஸோ டெஃபினெட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்தான், பட் இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கணும், இது நிறைய பெண்களுக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய படங்கள் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு விஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியும்னு நம்புகிறேன். பெண்கள் படத்தில் எனக்கு தெரிஞ்ச படமே ஆக்சுவலாக பெண்கள்னு பேர் வச்சது வந்து பெண்களின் குயின்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான். அப்புறமா குயினாக நினச்சது அந்த ஒரு மதர் ஃபீலிங் வரும்போது, என் பையன் என் அம்மானு கூப்பிடும்போது, ஸோ அந்த தாய்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும்போது, ஸோ அந்த மாதிரி இடத்துல எஸ்